வணக்கம். TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாய்ஸ் பட்ஸ் தரப்புலேருந்து நாய்ஸ் பட்ஸ் VS103 அப்படிங்கிற ஒரு இயர்ஃபோன் நம்ம கையில் இருக்குது. ஸோ இது ஒரு TWS இயர்ஃபோன். ஸோ இந்த இயர்ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பர்ஸில் இந்த ஒரு இயர்ஃபோனை ஒரு 7 days நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த இயர்ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபுல் ரிவ்யூவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இன் கேஸில் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். ஸோ கேஸ் நம்ம இப்போ வீடியோவில் நாய்ஸ் பட்ஸ் VS103 அப்படிங்கிற இயர்ஃபோனுடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருக்கனால இந்தமாதிரி பேக்கேஜ் வருது. நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வாங்கினீங்கன்னா வேறு மாதிரி பேக்கேஜ் வரும். எனவே இப்போ நம்ம இந்த பேக்கேஜை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் வழக்க போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்லு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பில்லு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட ப்ரைசிங் அப்படிங்கிறது 1185 rupees உங்களுக்கு ப்ரைசிங் வருது. அதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி அதாவது டேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 213 rupees உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. போக 1400 rupees நம்ம வழக்கமாக இயர்ஃபோனில் பார்க்கறது தான். மெயினாக டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 250 rupees டாக்ஸ் வருது. இது ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இயர்ஃபோன்ஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பாக்ஸ் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. அந்த ஒரு சில்வர் மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக சீல் பண்ணி இருக்கு. அண்ட் இங்கே ஒரு சில குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் பார்க்கறது அப்படின்னா பார்த்துக்குங்க. அண்ட் எனிவே நம்ம இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ சீலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள நம்மளுக்கு இன்னொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள இன்னொரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நம்மளுக்கு யூசர் மேனுவல்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்காங்க. வி ஆர் கிரேட்ஃபுல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை எப்படி பேர் பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ்ல ஸ்டிக்கர் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். பட் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மேலே இன்னொரு ஒரு சின்ன ஒரு பேக்கிங் நல்லா இருக்கு. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு இயர்ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ வேற லெவலில் இருக்குங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இயர்ஃபோனை பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ள இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இயர்ஃபோனுக்கு வருவோம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள இந்த சின்ன பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிசி கேபிள் இருக்கும். அப்புறம் இயர்பட்ஸ் இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. எஸ் யூஎஸ்பிசிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணுற ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே போற ஒதுக்கிட்டு இந்த இயர்ஃபோனை பார்த்துருவோம். அண்ட் கேஸ் இப்போ இயர்ஃபோனுக்கு வந்தோம்னா இயர்ஃபோன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வருது. இயர்ஃபோனையுமே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கிங் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி போலுங்க பேக் பண்ணுறாங்களோ இல்லையோ, இயர்ஃபோன் கம்பெனி எல்லாமே வேற லெவலில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக அன்பாக்ஸ் பண்ண எல்லாம் இயர்ஃபோனுமே பேக்கிங் செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனிவே நம்ம இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இயர்ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா இயர்ஃபோன் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் இருக்குது. வெயிட் ரொம்ப அதிகம். அண்ட் இது கிட்டத்தட்ட நம்ம கையில் எடுக்கும்போது ஒரு பிளாஸ்டிக்கி ஃபீல் கொடுக்கல. பட் ஆக்சுவலாக அது பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனிவே நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் உங்களுக்கு மேலே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஓ இந்த சைட் திறக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதை பார்த்தோன்னே இந்த லோகோ போட்டிருந்தாங்களா நான் இந்த சைடு நினச்சிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லிட்டு செம்மையாக இருக்குங்க. லூஸாக இருக்குது பட் கரெக்டாக டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. அண்ட் இப்போ நம்ம இயர்ஃபோனை வெளியே எடுத்தோம்னா பா ரொம்ப டைட்டான ஒரு பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ரிமூவ் மீ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ளேயும் ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேக்கிங் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் நிறைய இடங்களில் ஒட்டியிருக்காங்க. அண்ட் ஓகே நான் அதை எடுத்துட்டேன். அண்ட் இந்த சைடு இயர்ஃபோன்ஸுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நான் எடுத்துட்டேன். அண்ட் இப்போ நம்மளுக்கு கேஸோட லுக் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அண்ட் இயர் பட்ஸும் போய் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் மேலும் இதை நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா பார்க்கறதுக்கு இயர்ஃபோன் நல்லா இருந்தால் பத்தாது, இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆடியோ குவாலிட்டி மெயினாக வேற லெவலில் இருக்கணும். ஸோ இருக்கா இல்லையானுங்கிறது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ரிவ்யூவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கேஸ் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ ஃபுல் ரிவ்யூக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த இயர்ஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் வழக்கம் போல டிசைன் அண்ட் பில் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஸுமே சரி உள்ள இருக்கக்கூடிய பட்ஸுமே சரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் பில் குவாலிட்டி அப்படின்னு வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இயர் பட்ஸுமே பிளாஸ்டிக், உங்களுக்கு கேஸுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலுமே இந்த ப்ரைஸுக்கு நம்ம அதுக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஓகே ஓகேன்னு கூட சொல்ல முடியாது. பிளாஸ்டிக்லேயே இது ஒரு பெஸ்ட் பிளாஸ்டிக் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இயர்ஃபோனுடைய பில் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. கேஸுடைய பில் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். குறிப்பாக நான் வச்சுருக்கக்கூடிய ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்க அப்படியே ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரியே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இயர்பட்ஸ் பார்க்குறக்க அப்படியே ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரியே இருக்குது. இருந்தாலுமே ஓகே தான், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் பொதுவாக TWS அப்படின்னு வந்தோம்னாலே அதோடய ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இந்த TWS
TWS ல என்னென்ன features இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா first of all நம்ம magnetic attachment கொடுத்திருக்காங்க. அதாவது earbuds நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வைக்கும் போது உங்களுக்கு உள்ள magnets இருக்கு. Just நீங்க வச்சிட்டா போதும் உள்ள அப்படியே பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிடும். சோ அந்த மாதிரி magnetic attachment நம்மளுக்கு கேஸ்ல கொடுத்திருக்காங்க. At the same time இந்த கேஸை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு லிட்லயே ஒரு சின்ன magnetic attachment கொடுத்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் இப்படி மூடிட்டா அது வந்து பெர்ஃபெக்ட்டா அப்படியே க்ளோஸ் ஆயிடும். சோ அதனால திருப்பி நீங்க எவ்வளவுதான் இப்படி பண்ணாலுமே இந்த லிட் வந்து ஓபன் ஆகாது. At the same time உங்களுக்கு earbudsமே நீங்க எவ்வளவுதான் ஷேக் பண்ணாலுமே கீழே விழாது. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வழக்கமா எல்லா TWS லயும் வரதுதான். இதுலயும் இருக்கு, ரொம்பவே நல்லா வர்க் ஆகுது. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு சின்ன லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சோ லைட் இண்டிகேஷன் ரொம்ப சின்னதா இருக்கு. அட் சேம் டைம் இந்த லைட் இண்டிகேஷன் ரொம்ப பவர் நம்மளுக்கு கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஏர்போன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லைட் இண்டிகேஷனோட பவர் ஒரு ரூமுக்கே வெளிச்சம் தர அளவுக்கு இருந்துச்சு. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க இப்படி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்க போறது இல்ல. லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டா கூட சோ நல்லா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அட் சேம் டைம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டே லைட்னிங் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரீன் கலர் அப்புறம் ஒயிட் கலர் ரெண்டு உங்களுக்கு தெரியும். ஒயிட் கலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணும்போது அதாவது கேஸ் நீங்க சார்ஜ் பண்ணும்போது பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் கேஸ்ல லைட் பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 100% சார்ஜ் கேஸ்ல ஏறிச்சு அப்படின்னு அர்த்தம். அட் சேம் டைம் இதுல நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் லைட்டும் எரியும். இப்ப கிரீன் கலர் லைட் தான் ஆக்சுவலா எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த கிரீன் கலர் லைட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பட்ஸ்ல நம்மளுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கும் போது அதாவது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிரீன் லைட் எரியும். ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு விட்டு விட்டு எரியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ லைட் இண்டிகேஷன் நிறைய இல்லாம நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு லைட் இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் இந்த ஒரு இயர்போன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்ப அப்படியே இயர்பட்ஸ்க்கு வந்துட்டோம்னா வழக்கமா நம்மளுக்கு இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய டிடபிள்யூஎஸ்ல இயர்பட்ஸ்ல நமக்கு ஒரு சின்ன லைட் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இயர்பட்ஸ்ல நம்மளுக்கு லைட் இண்டிகேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. சோ தேவையில்லாம இயர்பட்ஸ்ல ஒரு லைட் கொடுக்கறது அப்படிங்கிறது வேஸ்ட் தான். சோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இந்த ஒரு இயர்போன்ல கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அட் சேம் டைம் இந்த இயர்போன்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்டும் இருக்கு. சோ வாய்ஸ் கமாண்ட் அப்படிங்கிறது நீங்க இந்த ப்ளூடூத் பேர் பண்ணும்போது பேரிங் ஆன் பேரிங் ஆஃப் அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட் அதுவே சொல்லும். அட் சேம் டைம் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்டா வந்துடும். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு இயர்பட்ஸ்ல நம்மளுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சோ டச் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரெண்டு இயர்பட்ஸ்லயுமே நம்மளுக்கு இருக்கு. அதாவது இந்த டச் கண்ட்ரோல் வச்சு நீங்க கால் அட்டன் பண்ணலாம், கால் டிக்ளைன் பண்ணலாம். அண்ட் குறிப்பா வால்யூம் உங்களால இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு ஃபீச்சர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய மத்த எல்லா டிடபிள்யூஎஸ்லயுமே நான் மிஸ் பண்றேன். அண்ட் இதுல நம்மளுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு. நீங்க பிளே பாஸ் எல்லாமே டச்லயே பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக் அதாவது நெக்ஸ்ட் சாங்ஸ்க்கு நீங்க போக முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை எல்லாத்தையுமே நம்மளுக்கு டச் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இது கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. சோ கைஸ் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு இயர்போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர்போனோட கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டைப் சி கான போர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைப் சி போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த கேஸை நீங்க சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 2 hours ஆகும். சோ சார்ஜ் பண்றதுக்கு 2 hours ஆகும். அண்ட் இதுல எவ்வளவு சார்ஜ் நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இதுல நம்மளுக்கு 380 mAh கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த கேஸ்ல சொல்றேன். அண்ட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க 3 times இந்த ஒரு இயர்பட்ஸ் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஒர்க் ஆகி தான் இருக்கு. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 3 times உங்களால ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு கேஸ்ல இந்த ஒரு இயர்பட்ஸ். அண்ட் இப்ப கேஸ் அப்படியே வச்சுட்டு இயர்பட்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ்ல 4.5 hours கான பிளே பேக் டைம் அவங்க பிராண்ட் தரப்புல இருந்து சொல்றாங்க. பட் நம்மளுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 4 hours கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். சோ 4.5 அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல கிடைக்குது. சோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கக்கூடிய வால்யூம் அதாவது நீங்க இந்த இயர்போன்ல எவ்வளவு வால்யூம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தக்க மாதிரி உங்களுக்கு சார்ஜ் நிக்கும். நான் வந்து ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 80% இல்ல 70% அந்த மாதிரி வச்சுதான் நான் சாங்ஸ் எல்லாமே கேட்பேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 hours அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சது. ஒரு சில டைம்ல நமக்கு 4.5 hours கிடைச்சது. சோ ஓவரால் சொல்ல போறோம் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான் இருக்கு. நான் என்னோட ஆன்லைன் கிளாஸ் பாத்தீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தாக்கு பிடிச்சிச்சு. ஈவன் சொல்ல போனா ஒரு 5 hours கிட்ட கூட நம்மளுக்கு வந்துச்சு. சோ அதனால ஓவரால் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓரளவு நல்ல பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சோ கைஸ் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு இயர்பட்ஸ் இந்த ஒரு கேஸ்ல வச்சு சார்ஜ் பண்ணுறது 0 to 100 எவ்வளவு நேரத்தை சார்ஜ் ஏறுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஒரு இயர்பட்ஸ் இந்த கேஸ்ல வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours அப்படிங்கிறது ஆகும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான டைம் தான் எனக்கு பர்சனல் தோணுது. பட் இருந்தாலுமே ஓகே தான். ஏன்னா நம்ம இப்போ தண்ணி குடிக்க போறோம் இல்ல வேற எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா இதுல இந்த கேஸ்ல நம்ம வைக்க போறோம் அது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆக போகுது. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சோ ஓவரால் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் இந்த இயர்போனோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சோ தண்ணி ஏதாச்சும் லைட்டா பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. அண்ட் இந்த இயர்போன்ல பாத்தீங்கன்னா Bluetooth 5.0 கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சோ Bluetooth ரேஞ்ச் ரொம்பவே நல்லா கிடைச்சிருந்துச்சு. சோ நான் ஆக்சுவலா இங்க ஸ்டுடியோல இருந்து நான் வெளியே ஹாலுக்கு போயிட்டு இன்னொரு ரூம் இருக்கு. சோ அந்த ரூமுக்கு நான் போக வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. ஒரு சில இடங்களை விட்டு விட்டு கேட்கும். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா கிடைக்குது. அண்ட் கேஸ் இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது இயர்பட்ஸ் உள்ள இருக்கும் போது நீங்க ஆல்ரெடி வேற ஒரு போன் கூட பேர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இந்த லிட் ஓபன் பண்ணி இயர்போன் வெளியே எடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு
கொடுத்துருக்காங்க. அதாவது இயர்பட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி இயர்பட்ஸை தனியாக கையில் எடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரீவியஸ் டிவைஸ் கூட கனெக்ட் ஆயிடும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸுடைய ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு இயர்ஃபோன் காதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஆக்சுவலாக உங்களுக்கு மூணு சைஸில் இயர்பட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது, வச்சு வரதை எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம காதில் போட்டோம்னா ஒரு டைட்டான ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் அதிகம் தான், கையில் எடுக்கும் போது உங்களுக்கு அப்படி தோணும். பட் ஆக்சுவலாக நீங்கள் காதில் போட்டதுக்கப்புறம் வெயிட் அந்தளவுக்கு ஃபீல் ஆகாது. அண்ட் குறிப்பாக இந்த இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். அதாவது கரெக்டாக நடுவில் இந்த ரெண்டு அந்த இயர் போன் இருக்கும் இல்லையா, அந்த இயர் போனுக்கு நடுவில் பாஸ் ஆகிற மாதிரி இயர்ஃபோன் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் மாற்றி இப்படி எதுவும் லைட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஓவரால் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈவன் லாங் டைம் நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸுக்கு இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 hours வரும். அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணும்போது கூட எந்த வித பெயினுமே நம்மளுக்கு வரல. ஸோ ஓவரால் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பாய்ஸ் கொடுக்கலாம். அண்ட் கேஸ் இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும், இந்த இயர்பட்ஸுடைய ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு சாங்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்மளுக்கு 10 mm ஒரு பெரிய டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 mm டிரைவர் இருக்கனால இந்த ப்ரைஸுக்கு 10 mm தான் எல்லாருமே மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. ஸோ 10 mm டிரைவர் இந்த ஒரு இயர்ஃபோனில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் இதில் உங்களுக்கு பேஸ் லிட்டில் பிட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மற்ற இயர்ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு சப் வூஃபர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு சவுண்ட் பொறுத்த வரைக்கும் என்ஹான்ஸ்டாக இருக்குது. அட் சேம் டைம் நீங்கள் சாங்ஸ் எல்லாமே கேட்கும் போது அது ஒரு தியேட்டரில் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு 360 degree ஃபீல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அஃப்கோர்ஸ் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பிரைஸுக்கு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இந்த இயர்ஃபோனில் இருந்து கிடைக்குது. மீனா நீங்கள் பேஸ் லெவலாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது பேஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு பேலன்ஸ்டான சவுண்ட் வேணும். எனக்கு வந்து எவ்ரி டைப் ஆஃப் சாங் கேட்கும் போதுமே இந்த இயர்ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்கணும். அண்ட் உங்களுக்கு பேலன்ஸ்டான சவுண்ட் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கான ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ்டான சவுண்ட் கிடைக்குது. பட் இருந்தாலுமே அந்த பேஸ் அப்படிங்கிறது லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேஸ் பிடிக்கும், பேஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதாவது எனக்கு பேஸ் அதிகமாக இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட் வேணும், எனக்கு ஒரு பேலன்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது உங்களுக்கான இயர்ஃபோன் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் அஃப்கோர்ஸ் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஈவன் நீங்கள் பேஸ் லெவலாக இல்லாட்டி கூட இந்த ஒரு இயர்ஃபோன் நல்லா தான் இருக்க போகுது. பட் இருந்தாலுமே இதை விட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருந்த போல்ட் ஆடியோ தரப்புலேருந்து FX1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர்ஃபோன் இருக்குது. அந்த இயர்ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் இந்த இயர்ஃபோனோட நல்ல ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட் கிடைச்சிது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து லிட்டில் பிட் உங்களுக்கு இந்த இயர்ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓவரால் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 90 marks நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு நல்லாவே இருக்கு. அங்கேஸ் இப்போ இந்த இயர்ஃபோனுடைய மைக் குவாலிட்டி அப்படின்னு வந்தோம்னா மைக் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல, ரொம்ப லோவாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்களே கேட்டு பாருங்க. ஸோ கேஸ் நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆடியோ சாம்பிள் நாய்ஸ் பட்ஸ் இயர்ஃபோனுடைய மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ ஆடியோ சாம்பிள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஃபேன் நாய்ஸ் எல்லாமே இருக்கு. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன். அங்கேஸ் இப்போ ஃபைனலி பிரைசிங். ஸோ இந்த இயர்ஃபோனோட பிரைசிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனோட பிரைஸ் அப்படிங்கிறது அமேசானில் நம்மளுக்கு இப்போ 1399 rupees நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 1399 rupees இந்த ஒரு இயர்ஃபோனில் எல்லா விஷயங்களுமே நமக்கு இருக்கு. 1399 rupees என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு இயர்ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓவரால் இந்த பிரைஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம ஓத் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு நல்ல இயர்ஃபோனாகவே இது இருக்கு. இன்கேஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு இயர்ஃபோனுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க இன்கேஸில் வாங்கணும்னு வச்சிங்கன்னா. அண்ட் அவ்வளோதான் கேஸ் இந்த ஒரு ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் பக்கம் உள்ள பெல் ஐக்கான் இது எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீன் மொழி அத்தவள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.